இந்திய மகளிர் ஆணைய உறுப்பினரும் பாஜகவை சேர்ந்தருமான குஷ்பு சேரி என்ற வார்த்தைக்கு தன்னால் மன்னிப்பு கேட்க முடியாது என கூறிய நிலையில், தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை தலைவர் எம்பி ரஞ்சன்குமார் தலைமையில் 200-க்கும் மேற்பட்டோர் சாந்தோம் பிரதான சாலையில் இருக்கும் குஷ்பு வீட்டின் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேரி என்ற வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க கோரி குஷ்புவின் உருவ பொம்மையின் மீது மாட்டு சாணத்தை வீசியும் முழக்கங்களிட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் செய்தியாளரை சந்தித்து பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன் பேசுகையில், பட்டியலின மக்களை கொச்சைப்படுத்தும் விதத்தில் குஷ்பு பேசியுள்ளார். குஷ்புவின் வார்த்தைகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் விபி துரைசாமியும் ஆதரிக்கிறார்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். குஷ்புவின் எக்ஸ் பக்கத்தில் இருந்து இதுவரை அவர் வெளியிட்ட ட்வீட் நீக்கப்படாமல் உள்ளது. மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையெனில் காங்கிரஸ் சார்பில் தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படும் என்றும், நாளை தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் எஸ்சி எஸ்டிபி அமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். சுந்தர் அவர்கள் பட்டியலின சமூக மக்களையும் பழங்குடியின மக்களையும் பூர்வக்குடிகளாக இங்கே சென்னையிலே இருந்து இந்த சென்னையை கட்டமைத்த மக்களை வந்து இழிவுபடுத்துகிற வகையில் பல நாட்களாக தொடர்ந்து, அதாவது ஒரு தவறு செஞ்சிட்டோம் அதை திருத்திக் கொள்கிறோம் அப்படின்ற எண்ணம் பாஜக காரங்களுக்கு யாருக்குமே இருக்காதுன்றது தான் உதாரணம் இந்த குஷ்பு. தொடர்ந்து வந்து அவங்க பேச்சியை வந்து வளர்த்து கொண்டே போகிறாங்க. ஆனால் நாங்களும் வந்து சலிக்க மாட்டோம். திருமதி குஷ்பு அவர்கள் பேசிய வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அதை வந்து நாங்கள் கடந்து சென்றால் இன்னைக்கு குஷ்பு பேசுவாங்க, நாளைக்கு இன்னொருத்தர் பேசுவாங்க அதை பார்த்து. அதனால் இந்த மக்களை பாதிக்கிற வகையில் பேசுகிறவங்களாக இருக்கட்டும், நடக்கிறவங்களாக இருக்கட்டும், யாரையுமே வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறை குறிப்பாக வந்து அவங்கள விடாது. இந்த மக்களுக்காக ஒரு அரணாகவும் பாதுகாப்பாகவும் எப்பவுமே காங்கிரஸ் கட்சி இருந்திருக்குது. அதே மாதிரி மீண்டும் வந்து இந்த மக்களை பாதுகாக்குன்ற வேலையும் தொடர்ந்து செய்வோம்ன்றது தான் இதனுடைய உள்கருத்து. ஏதோ தனிப்பட்ட குஷ்புக்காக நாங்கள் வந்து போராடல, இந்த சமூக மக்களை இழிவுபடுத்துகிற யாராக இருந்தாலும் நாங்கள் போராடுவோம். திருமதி குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏதோ விளம்பரத்துக்காக செய்கிறாங்க அப்படின்ட்டு. காங்கிரஸ் கட்சியில் வந்து தஞ்சம் புகும் போது தன் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தஞ்சம் புகுந்தாங்களே காங்கிரஸ் கட்சியில், அப்போது தெரியலையா இந்த காங்கிரஸ் கட்சி வந்து பலவீனமான கட்சி என்று? இன்னைக்கு தான் தெரியுதா யா எந்த கட்சி பலவீனமான கட்சி என்றது குஷ்பு அவர்களுக்கு சொல்கிறேன். அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்து தேர்தலை சந்திக்கும் போது அன்றைய மாநில தலைவராக இருந்த எல் முருகன் டெபாசிட் வாங்கல, இன்னைக்கு இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலையும் டெபாசிட் வாங்கலன்றதான் உண்மை. இவங்க போய் காங்கிரஸ் கட்சியை சொல்றதுக்கு தகுதி இருக்கிறா? ஒரு மாபெரும் வந்து ஒரு கூட்டணியை சேர்ந்து பல மாநிலங்களில் கூட்டணி தயவால் இன்னைக்கு வந்து இந்தியாவில் அவங்க வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. மோடி அமித்ஷாலாம் ஒரு குறுக்கு வழியை வந்து பின்பற்றி பல மாநில கட்சிகளை மிழுங்கி வராங்க. அவங்களுடைய ஆதரவால், அதாவது அவங்களுடைய குடையின் நிழல்ல தான் வந்து இன்னைக்கு பாஜக இருக்குது. காங்கிரஸ் அப்படி இல்லை, 100 ஆண்டுகளை கடந்த கட்சி, இந்திய மக்களுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. குஷ்புவின் செயலுக்கு நடிகர் சங்கத்திடம் மனு அளிப்போம் என தெரிவித்தார்.